வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறத பார்த்தோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான முக்கியமான கேள்விகள் தான். இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ் செட் மாதிரி நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ், பைலிங்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் டி எக்ஸாம்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஆர் மேல கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க, ஏன்னா இதில் சயின்ஸ்க்கு மட்டுமே அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு, ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு சார்லஸ் லா, பாய்ஸ் லா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நியூட்டன்ஸ் கூலிங் லா. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நியூக்ளியோடைட்ஸ் ஹாவ் சேம் அட்டாமிக் நம்பர் ஆர் கால்டு, இதெல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸை குறிக்கக்கூடியது தான். ஐசோடோன்ஸ், ஐசோடோப்ஸ், ஐசோபார், அலோட்ராப்ஸ், இதில் ஒரே மாதிரியான அட்டாமிக் நம்பர் இருந்துச்சுன்னா அதை என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா ஐசோடோப்ஸ். ஸோ இதுக்கு ஐசோடோப்ஸ்க்கு எப்பயுமே வந்து அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோடோப்ஸில் வந்து அட்டாமிக் நம்பர் சேமாகவும் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஐசோபார்க்கு அப்படியே மாற்றி இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் நம்பர் சேமாக இருக்கும். வாட் இஸ் ஸ்பாஞ்சி, ஸ்பாஞ்சிங்கிறது வந்து ஒரு வகையான அனிமல், ஃபாசில், அனிமல், பிளான்ட், ஃபங்கஸ், அதில் ஸ்பாஞ்சி இஸ் அன் அனிமல். கடற்பாசி என்றால் என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு விலங்கு வகையை சேர்ந்தது. வை ஒயிட் க்ளோத்ஸ் ஆர் கூலர் ஆஸ் கம்பேர் டு பிளாக் க்ளோத்ஸ், ஸோ சம்மர் டைமில் நம்ம வெளியே போகும்போது ஒயிட் க்ளோத்ஸ் அணிஞ்சிட்டு போகிறத விட பிளாக் க்ளோத்ஸ் அணிஞ்சிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் பார்த்தோன்னா அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச், நமக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா தே அப்சர்வ் ஒயிட் லைட், தே ரிஃப்ளெக்ட் ஹோல் லைட், பெனிட்ரேஷன் ஆஃப் லைட் டஸ் நாட் அக்கர், மேக்ஸ் தி சன் லைட் கம்ப்ளீட்லி கூல். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் ஷர்ட் அணியிறது மூலயமா இல்லை ஒயிட் கலரில் எந்த ட்ரெஸ் நம்ம போடுறது மூலயமாவும் நம்ம மேலே படுற எல்லா லைட்டுமே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், அப்சர்வ் ஆகாது. ஸோ நமக்கும் அவ்வளோவும் ஹீட் தெரியாது பிளாக் ட்ரெஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தி ரிஃப்ளெக்ட் தி ஹோல் லைட், ஒயிட் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே படுற எல்லா லைட்டையுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் மேக்ஸிமம் மாஸ், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இதில் எதுக்கு வந்து மேக்ஸிமம் மாஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரானுக்கு தான் அதிக மாஸ் வேல்யூ இருக்குது. ஃபார்மிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, ஃபார்மிக் ஆசிட் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எதுலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் ஆன்ட்ஸ், ரெட் ஆண்ட், காக்ரோச், மஸ்கிட்டோ, இந்த நாலுலேருந்து எதில் ஃபார்மிக் ஆசிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் ஆண்ட், சிவப்பு எறும்புகள் கடித்தா அதில் நமக்கு ஒரு இச்சிங் பிச்சிப்பு பிக்கும் இல்லைங்களா, அது எதுனாலன்னு பார்த்தோம்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க ஃபார்மிக் ஆசிட்னால தான். ஸோ ஆசிட் டைப்ஸ்னு பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஆக்சாலிக், இந்த மாதிரி முக்கியமான ஆசிட்ஸ்லாம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கப்படுது, எந்தெந்த ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில் எந்தெந்த ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி சிட்ரிக், இந்த டைப் ஆஃப் ஆசிட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குது, சிட்ரிக், அசிட்டிக், டார்டாரிக், ஆக்சாலிக், இதெல்லாமே வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள். இதெல்லாம் எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபிஷ், இந்த நாளில் எது வந்து ஃபிஷ் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் ஃபிஷ், டாக் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், கட்டில் ஃபிஷ், இதில் எது ட்ரூ ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா டாக் ஃபிஷ், டாக் ஃபிஷ் தான் வந்து இட்ஸ் ட்ரூ ஃபிஷ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கண்டெயின் சில்வர், இது எல்லாமே வந்து அலாய் வகை,
ரூபி சில்வர், ஜெர்மன் சில்வர், ஹார்ன் சில்வர், லூனா சில்வர், இதெல்லாமே அலாய் வகை. அதில் எந்த இதில் வந்து சில்வர் கண்டென்ட் இல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜெர்மன் சில்வர். ஜெர்மன் சில்வரில் சில்வர் கண்டென்ட் இல்லவே இல்லை. ஒரு அலாய்னா ரெண்டு மெட்டல் சேர்ந்துருக்கும், ஏ காப்பர் ப்ளஸ் டின் ப்ளஸ் பிராஸ், அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வகையான மெட்டல் சேர்ந்துருந்தது தான் ஒரு அலாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஜெர்மன் சில்வரில் சில்வர் கண்டென்ட் இல்லவே இல்லை. எயிட்ஸ், இது வந்து ஒரு அப்ரிவேஷன்னால தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணல ஓகேங்களா. எயிட்ஸ் இஸ் அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் விச் ஒன். அலுமினியமோட ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்காவா, காப்பர், கோல்டு, பாக்சைட், எதுன்னு பார்த்தோம்னா பாக்சைட் தான் வந்து அலுமினியமோட ஓர். அலுமினியம்ங்கிறது ஒரு மினரல், அந்த மினரல் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா பாக்சைட்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அலுமினியம், அயன், காப்பர், மெக்னீஷியம், கோல்டு, சில்வர், இது எல்லாமே எந்த ஓர் மூலிமா நமக்கு கிடைக்குது, அதே மாதிரி எந்த கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிங்கேஜ் வாஸ் டிஸ்கவர்ட் பை, பயாலஜி ரிலேட்டட் யார் டிஸ்கவர் பண்ணாங்க பார்த்தோம்னா முல்லரா, பேட்ஸன், மோர்கன், பிங்ஸ்லி, யாரால இந்த லிங்கேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ஸன், பேட்ஸன் மூலிமா தான் லிங்கேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு பயாலஜி ரிலேட்டடான க்வெஸ்சன். த ரேஷியோ ஆஃப் பியூர் கோல்டு இன் 18 கேரட் கோல்டு. ஸோ நம்ம கோல்டு வந்து 18 கேரட், 22 கேரட், 24 கேரட். 24 கேரட்டுங்கிறது வந்து பியூர் ஒன். அதில் இந்த 18 கேரட் கோல்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் கோல்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா 75% ஆஃப் பியூர் கோல்டு இருக்கும். 75% தான் வந்து அதில் பியூர் கோல்டு, ரிமைனிங் எல்லாமே வந்து வேற மெட்டீரியல். பிகாஸ் பியூர் கோல்டு எப்பயுமே வந்து ஜுவல்ஸாக யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் வந்து அதில் காப்பர் கண்டென்ட் கலப்பாங்க. அது மூலிமா நமக்கு மெட்டீரியலை என்ன வேணாலும், இந்த கோல்டு மெட்டீரியலை எந்த டிசைனாக வேணாலும் மாற்ற முடியும். டிஎன்ஏ டிஃபர்ஸ் ஃப்ரம் ஆர்என்ஏ இன் ஹேவிங் விச் நைட்ரஜன் பேஸ். டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் 4 நைட்ரஜன் பேஸஸ் இருக்கும். அதில் எந்த இது இந்த ரெண்டுலே டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடினைன். அடினைன் தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நைட்ரஜன் பேஸஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா அடினைன். விச் ஒன் இஸ் கால்டு தி கிங் ஆஃப் மெட்டல், அயன், கோல்டு, சில்வர், அலுமினியம்? மெட்டல்லையே கிங் ஆஃப் கோல்டு, உலோகத்தின் ராஜா அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு தான். த கிங் ஆஃப் மெட்டலுங்கிறது வந்து கோல்டு. த சுகர் ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ, டிஎன்ஏங்கிறது வந்து டி ஆக்சி ரைபோஸ், டி ஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதில் ப்ரெசன்ட் ஆயிருக்க சுகரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பென்டோஸ். ஸோ டிஎன்ஏல ப்ரெசன்ட் ஆயிருக்க சுகரை வந்து பென்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம். சவுண்டோட ஸ்பீட் லெவல் வந்து எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலில் மேக்ஸிமம் இருக்கும் பார்த்தோம்னா ஏரா, ஸ்டீல், வாட்டர், வேக்கம், இந்த நாலில் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட். இதில் சாலிட் எதுன்னு பாருங்கள், சாலிட் வந்து ஸ்டீல். ஸோ சாலிடில் மட்டும்தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து மேக்ஸிமம் லெவலில் இருக்கும். ஸோ அதில் ஸ்டீல் தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்? கிளாஸ், வாட்டர், லெட், காப்பர், இந்த நாலில் எதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டில். ஸோ இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேறு மாதிரி இருக்கு. லெட்டுங்கிறது வந்து பிபி ஓகேங்களா. வாட் டஸ் ஏ குரோமோசோம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப்? குரோமோசோமில் என்னென்ன இருக்கும்? டிஎன்ஏ அண்ட் லிபிட்ஸ், ஆர்என்ஏ அண்ட் அமினோ ஆசிட்ஸ், டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ், ஆர்என்ஏ அண்ட் சுகர். குரோமோசோம்
எதுவால மேடா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபோர்ஸ் இஸ் அ விர்ச்சுவல் ஃபோர்ஸ்? விர்ச்சுவல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாமே வந்து ஒரு வகையான ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை தான். சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிபீட்டல், கிராவிடேஷ்னல், நியூக்ளியர், இதெல்லாமே வந்து ஒரு வகையான ஃபோர்ஸ். இதில் விர்ச்சுவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் வந்து விர்ச்சுவல் ஃபோர்ஸ். ஸோ வாஷிங் மிஷின் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிபீட்டலுங்கிறது வந்து நம்ம ஹில் ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு கர்வ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம சைக்கிளை பெண்ட் பண்ணுவோம், அது வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எர்த் கிராவிட்டி, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆட்டம்ஸில் இருக்க ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ். க்ளவுட்ஸ் இஸ் அ கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் ஏர் இன் எ டிஸ்பர்ஸ் மீடியம் ஆஃப் வாட்டர், ஃபாக் இன் எ டிஸ்பர்ஸ் மீடியம் ஆஃப் வாட்டர், மாய்ஸ்ட் இன் எ டிஸ்பர்ஸ் மீடியம் ஆஃப் ஏர், வாட்டர் டாப் இன் எ டிஸ்பர்ஸ் மீடியம் ஆஃப் ஏர். கொலாய்டல் சொல்யூஷனுங்கிறது வந்து எய்தர் லிக்விட் ப்ளஸ் சாலிட், சாலிட் லிக்விட் ப்ளஸ் சாலிட், லிக்விட் ப்ளஸ் ஏர், அதே மாதிரி சாலிட் வித் லிக்விட், சாலிட் வித் ஏர், இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கிறத நம்ம கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைப்பில் க்ளவுடை மென்ஷன் பண்ணி இது எந்த வகையான கொலாய்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வாட்டர் ட்ராப் இன் அ டிஸ்பர்ஷன் மீடியம் ஆஃப் ஏர், வாட்டர் ட்ராப் இன் அ டிஸ்பர்ஷன் மீடியம் ஆஃப் ஏர். அடுத்து கேத்தோட் ரேஸ் ஆர் கால்ட் ஆஸ், கேத்தோட் ரேஸ் எந்த டைப் ஆஃப் ரேஸ்? அல்ஃபா பார்ட்டிகல்ஸா, எலக்ட்ரானா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா, ரேடியேஷனா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எலக்ட்ரான்ஸ். கேத்தோட் ரேஸுங்கிறது வந்து எலக்ட்ரான்ஸ். விச் இஸ் த லாங்கஸ்ட் லிவிங் பேர்ட் ஆன் எர்த்? ஆல்பட்ரோஸ், ஈமு, ஆஸ்ட்ரிச், சைபீரியன் கிரேன். இதில் ரொம்ப நாள் வாழக்கூடிய பறவை வகை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிச், தீக்கோழி தான் வந்து ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு பறவை வகை. Why clouds are floating in atmosphere? Low pressure, low temperature, low density, low viscosity. எந்த காரணத்தினால ஃப்ளோட்ஸ் மேகங்கள் எல்லாமே வந்து மிதந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோ டென்சிட்டி, அதோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கனால தான் வந்து மேகங்கள் மிதந்துட்டுருக்குது வானத்தில். Which of the following element is most electronegative? Sodium, oxygen, fluorine, கார்பன். இதில் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரின் தான் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ளூரின் வந்து எஃப்எல், ஓகேங்களா? ஃப்ளூரின் தான் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். அதே மாதிரி எலக்ட்ரோ அஃபினிட்டிவ் எந்த எலிமெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரோ அஃபினிட்டிவ் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரோ அஃபினிட்டிவ் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்குது. விச் ஆர் த ஃபாலோயிங் காசஸ் மோர் பர்ன் டு ஹியூமன் ஸ்கின்? பாய்லிங் வாட்டர், ஸ்டீம், ஹாட் வாட்டர், மெர்குரி. ஸோ இதில் எது நம்ம உடம்புல பட்டால் அதிகமான காயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீம். இந்த நீராவி பட்டா, இந்த நீராவி பட்டாலே வந்து நம்ம தோல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். மோர் பன் அதிகமாக தீக்காயத்தை ஏற்படுத்தக்கூடியதே வந்து இந்த ஸ்டீம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.